அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டபிள் போர்டு. எல்லாமே வந்து வேஸ்டபிள் போர்டு போடுறாங்க, ஆனால் நம்மளோட பிடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆடியோ. என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுக்குற இன்புட்டோட ஸ்ட்ரென்த்தும் அவுட்புட்டோட ஸ்ட்ரென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 80-90% ஒரே மாதிரி இருக்கும். அதிகமான சேஞ்சஸ் தெரியாது. அதாவது நம்ம ரியாலிட்டியாக என்னென்ன மியூசிக் வந்து நம்ம காதில் கேட்குறோமோ அதை ஓரளவுக்கு நான் அவுட்புட்டாக எடுத்திருப்பேன். அந்த டைப்பான பிடி தான் இது. இது வந்து 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளை கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், பேஸ் ட்ரிபிள் மிட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேசியல் ஸ்டீரியோ அப்படிங்கிற ஒயிட் ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் ரைட்டும் சரவுண்டும் கொஞ்சம் மிங்கிள் ஆகி போடும். அதாவது ஒரு சில மியூசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ரொம்ப உள்ளே இருக்கும், அந்த ஸ்கேலில் வந்து ரொம்ப நோட்ஸில் உள்ளே இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம வெளியே எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒயிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். இந்த பிடி மற்ற பிடி மாதிரி கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அவுட்புட் பற்ற வச்சு வெளியே எடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வராது. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா பிடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்புட்டை கொடுத்து நீங்கள் வோல்ட்டை கொடுத்து இந்த சைடு அவுட்புட் எடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் பாட ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படி பாடாது. ஏன்னா நான் அதை மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நிறைய ஆல்ட்ரேஷன் இருக்குது. பொதுவாக ஒருத்தவங்களுக்கு எப்படி திருப்தியாக பாட்டு கேட்க முடியுமோ அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பேஸ் கண்ட்ரோல், கண்ட்ரோல், மிட் கண்ட்ரோல், அப்புறம் ஒயிட் கண்ட்ரோல். இந்த 4 கண்ட்ரோலும் பற்ற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்புட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த பிடி வந்து எல்லாமே கம்பல்சரி செக் பண்ணி தான் வெளியே கொடுப்பேன். ஏன்னா ஒருத்தங்க அமௌண்ட் போட்டு வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அதனால் கண்டிப்பாக நான் செக் பண்ணி தான் கொடுப்பேன். செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், இது வந்து பேஸ். பேஸில் 2 லைனும் ஒயிடில் 2 லைனும் ஷார்ட் பண்ணி எடுத்திருப்பேன். இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு அவுட்புட் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் ட்ரிபிளையும் ஸ்டார்ட் பண்ணலாம், மிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எது ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோமோ அதோட அவுட்புட்டு டோட்டலாக வெளியே வந்துடும். இப்போது எனக்கு வந்து நான் ஒய்டு வேணாம், எனக்கு கஸ்டமர் வந்து ஒய்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அதில் அவுட் எடுத்துக்கிட்டீங்கனாவே போதுமானது. நார்மல் பிடி அவுட்புட்டாக வெளியே வந்துடும். இல்லை ஒய்டு வேணும் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்டரிங் பண்ணி கண்ட்ரோல் போட்டுக்கலாம். நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் கம்பல்சரி எல்லா பிடிலையுமே. நீங்கள் சப்போஸ் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் சால்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து போத் சைடும் நான் பற்ற வச்சுருப்பேன், இந்த சைடும் இருக்கும் அந்த சைடும் இருக்கும். ஏன்னா நான் செக் பண்ணுறதுக்கு உண்டான ஈஸியான மெத்தட் இது. இதில் வந்து 3 டைப்பான ஆப்பாம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கெயினும் வந்து பர்ஃபெக்டான கெயினாக இருக்கும். ஓவர் கெயினெல்லாம் நான் ரைஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஆடியோ கிளியர் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் செய்கிறது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 12 வோல்ட் ரெகுலேட்டர் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒர்க்கிங் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஐசியுமே இவ்வளோதான் வோல்ட் தாங்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. நம்ம வந்து 12 வோல்ட் கொடுக்குற இடத்துல வந்து 24 வோல்ட் ஒரு 1K ரெசிஸ்டன்ஸை போட்டு 24 வோல்ட் கொடுக்குறோம். அப்படி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியனு. சப்போஸ் நீங்கள் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஜீனர் யூஸ் பண்ணுங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு. அது 15 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லை 12 வோல்ட்டாக இருக்கலாம். ஆனால் நான் டிசைன் பண்ணியிருக்கிறது இந்த பிடி பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டு நீங்கள் ரெகுலேட்டர் வச்சு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஏன்னா அந்த பிடி வந்து வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியது. அவுட்புட் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வோல்ட் வரும், 5 வோல்ட் வரும். அதனால் சொல்கிறேன். இப்போ நம்மளோட அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன போர்டு நம்ம செய்கிறோம், அது எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், நம்ம வோல்ட் கொடுத்தாச்சு, இன்புட் லைன் கொடுத்தாச்சு. இப்போ இதில் ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். இது வந்து இன்புட் ஸ்டேஜ்.
வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட அவுட்புட். நான் இப்போ வால்யூம் வச்சிருக்கேன், ஒரே லெவல் தான் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி இதுல ஆடியோ நம்ம கேட்கும் போது தெரியும். எந்தெந்த டோன் வந்து பிக்கப் ஆகி அவுட் புட் வருதுன்னு பாருங்க. இது வந்து பிடியோட அவுட். நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கனால பேஸோட அவுட் புட் மட்டும் வெளியே வரும். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அவுட் புட். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ரீட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க. வாலி ஒரே லெவலில் தான் இருக்கும். இப்போ ட்ரிபிளும் மிட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ஆடியோ அவுட் புட் ஒரே ஸ்ட்ரென்த்லேயே வெளியே வந்துடும். கண்ட்ரோல் அவுட்புட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிடியோட அவுட்புட் எடுக்க முடியும். இந்த பிடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது குறைகள் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லலாம். நான் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அதை நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.